ஒரு லட்சம் ரூபாய் பணம் செலுத்தினால் மாதம் 30,000 ரூபாய் வட்டி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட ஆருத்ரா நிதி நிறுவன நிர்வாகிகளை கைது செய்வதற்காக 7 டிஎஸ்பிக்கள் தலைமையில் தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். தங்க நகை திட்டத்தை மிகைப்படுத்தி பல கவர்ச்சிகரமான விளம்பரங்களை வெளியிட்ட ஆருத்ரா கோல்டு நிறுவனம் 1,00,000 ரூபாய் முதலீடு செய்தால் முதல் 10 மாதங்களுக்கு மாதம் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வட்டி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து கடந்த மே 24ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆருத்ரா நிதி நிறுவனத்திற்கு சொந்தமான 26 இடங்களில் அதிரடியாக சோதனை நடத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கணக்கில் காட்டப்படாத 3,41,00,000 பணத்தை பறிமுதல் செய்ததோடு 11 வங்கிக் கணக்குகளில் இருந்த 15 கோடி ரூபாய் வரையிலான பணத்தையும் முடக்கினர். மேலும் முக்கிய விவரங்கள் அடங்கிய பென்டிரைவ், லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற மின்னணு சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆருத்ரா நிதி நிறுவனத்தின் இயக்குனர் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நிறுவனத்தின் இயக்குனர் பாஸ்கர் மற்றும் மோகன் பாபு ஆகிய 2 பேரை மட்டுமே கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் 6 இயக்குநர்களை கைது செய்வதற்காக 7 டிஎஸ்பிக்கள் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. தனிப்படை போலீசார் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தலைமறைவாக உள்ள ஆருத்ரா நிதி நிறுவன இயக்குநர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்ட்டா நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching NewsTamil.